வணக்கம், நான் உங்கள் நிஷாந்தன் சார். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க விடயம் வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக அடிப்படை கற்றல் எண்ணக்கருக்கள் இஎல்சி பரீட்சை 2 சென்ற வாரம் நடைபெற்ற இந்த பரீட்சை இந்த பகுதி 1A உள்ள வினாக்களை வந்து தெளிவாகவும் விளக்கமாகவும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னுக்கு நீங்கள் என்ன இந்த வினாத்தாள செய்யவில்லை அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பிள்ளைகள், நீங்கள் பயன்படுத்தி வினாத்தாள தரவிறக்கம் செஞ்சு செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும், கட்டாயம் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். வாங்கும் கேள்விகளை போவோம். முதலாவது கேள்வி, வர்க்கமூலம் 21 பெருமானம் அன்னளவாக்க பெருமானம், அது வர்க்கமூலம் 21 இந்த பெருமானம் அண்டே சொல்லியிருந்தாலும் ஒன்று தான், அது ஒரு ஏன் வர்க்கமூலம் 21 அப்படின்றது ஒரு முடிவில்லாத தசமம், இரண்டாவது ஒரு சேடு, நிறைவர்க்க எண் அல்லாத ஒரு சேடு. இப்போ வர்க்கமூலம் 21 முன்னுக்கு வர்க்கமூலம் காணக்கூடிய எண் அப்படின்னு ஒன்று இருக்குது. வர்க்கமூலம் 21 முன்னுக்கு வர்க்கமூலம் காணக்கூடிய எண் வர்க்கமூலம் 16, அது வரைக்கும் வேறு யாரையுமே காணலாது. அதே மாதிரி வர்க்கமூலம் 25 நாங்கள் வர்க்கமூலம் காணக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இவியல் எல்லாம் 16, 25 எல்லாம் ஒரு நிறைவர்க்க எண், அவியலுக்கெல்லாம் வர்க்கமூலம் இருக்குது. ஸோ 16 இந்த வர்க்கமூலமான 4க்கும் 25 இந்த வர்க்க மூலமான 5க்கும் இடையில் இருக்கிற ஒரு தசம எண், அதுவும் அக்யூரேட்டாக முதலாம் தசமதானத்தோடு எல்லாம் முடிய போகிறது இல்லை, அது ஒரு மிகப்பெரிய மீளும் தசமம். நாங்கள் எந்த முதலாம் தசமதானத்துக்கு கிட்டவாக இருக்கும் அப்படின்றதைத்தான் சொல்கிறது அன்னளவாக்க பெருமானம். இப்போ கேட்ட கேள்வி, எந்த இரு முழு எண்களுக்கு இடையில் இருக்கும்? இப்போ இதுதான் தெரியாது, அதை காணணுமெண்டா எக்ஸ் ரெண்டு வேணுமெண்ட வச்சுக்கொள்வோமா? சரி, எந்த இரு முழு எண்களுக்கு இடையில் இருக்கும்? 4,5க்கு இடையில் இருக்கும் அப்படின்றது. 4,5 என்ற விட இருந்தால் முழுமையாக இரண்டும் இருக்கணும், 4 இருக்கணும், 5 இருக்கணும். 4,6 சொல்லியிருந்தாலும் இப்போ தான் 4,5 அப்படின்னு சொல்லியிருந்தால் உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகள் இருக்கும், போட்டுக்கொள்ளுங்க. ரைட், ஓகே, அடுத்த கேள்விக்கு வருவோம். அட்சரகணித பின்ன சுருக்கள் பகுதியின் சமன் அற்றதாக, வழக்கமாக அதே மாதிரி இருக்கும் சுருக்கள் கழித்தல். அப்போ கழித்தல் என்றைக்கு நாங்கள் பகுதியின் சமனாக இருக்கணும், அப்போ தான் கழிக்க முடியும். அது சாதாரண பின்னத்திலையும் அதே ரூல்ஸ் தான், பகுதியின் சமனாக இருந்தால் தான் பின்னங்களை கூட்ட கழிக்க முடியும். அந்த அடிப்படையில் பகுதி என்ன சமனாக்கணும், நாங்கள் பகுதி என்ன சமனாக்குறதுண்டா ரெண்டு பேரையுமே 3x ஆக்கலாம். பொதுவாக இருக்கிற அதே அடிப்படையோடு வந்திருக்கு, என்னண்டா இதில் இருக்கிறவர்களையும் ஒரு ஆளே பகுதி என்ன பூமாசியாக இருக்கிற மாதிரி வந்திருக்கு, அந்த அடிப்படையில் 3x தான் பூமாசி. அப்போ நாங்கள் 3x அப்படின்ட்டு பகுதி என்ன மாற்றிருக்கோம் அப்படின்னா, இந்த பகுதி எண் மாறி இருக்கு, இந்த பகுதி எண் எக்ஸ் என்றது 3x மாறி இருக்கு. அப்போ தொகுதி என்ன மாறணும், இல்லைன்னா சமவெளி பின்னம், அதாவது நான் என்ன சொல்ல வரணுன்றதை விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். எக்ஸில் 1 அப்படின்றது 3x-இன் மேல் 3க்கு சமன், சமவெளி பின்னம். இது சொல்கிறதும் இது சொல்கிறதும் வேணுண்டா இப்படின் சொல்லலாம், ஆங்கிலம் அடிப்படையோடு சொல்லுவோம்டா. அரை அப்படின்றதும் 4 2 2 பிரித்து ஒரு பங்கு அப்படின்றதும், 4 பிரித்து 2 அப்படின்றதும் ஒன்று தான், இதைத்தான் சமவெளி பின்னம்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில் 3x அப்படின்றது பகுதியை நான் மாற்றினதுக்காக இந்த தொகுதியை நான் மாற்றணும், இந்த தொகுதியை நான் மாற்றினா 3 வரும். இது பகுதியின் மாறையில் 3x என்றே இருக்குது, அப்போ தொகுதியினும் மாற வேண்டிய அவசியம் இல்லை, மாறவும் கூடாது. அப்போ நாங்கள் கழிச்சமெண்டா இப்போ தொகுதியில் தான் சேர்ப்பாடு, அந்த காட்டி தான் ஒன்றாகினது, 3x-இன் மேல் 1 வரும். நீங்கள் 3x-இன் மேல் 1 அப்படின்ற விடையை நீங்கள் எடுத்துறீங்களா, உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகளும் இருக்கும். இல்லையெண்டா பகுதியின் சமனாகிறது மாதிரி பூமாசி எடுத்திருந்தா, பூமாசி 3x அப்படின்னு இருந்தால் இறுதி விடை இருந்தால் உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்குமா? இல்லை நீங்கள் பகுதி என்ன நான் போமாசி எடுத்தான் சார், இல்லை சுருக்கல்ல எங்கேயோ புல விட்டுட்டேன், 3x அப்படின்றத பகுதி என்ன போமாசி எடுத்திருந்தால் உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். இறுதி விட இருந்தால் இப்போதைய சிஸ்டத்தின்படி உங்களுக்கு முழுமையான புள்ளி கிடைக்குது, அந்த அடிப்படையில் நானும் உங்களுக்கு முழுமையான புள்ளியை போடுறேன். சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளை கொண்டு எக்ஸின் பெருமானத்தை காண்க. இது வந்து என்ன கேள்வி அப்படின்றது நீங்கள் பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முக்கோணத்திருந்த புறக்கோணம் சம்மந்தப்பட்ட தேற்றம், முக்கோணம்ன்றிருந்த புறக்கோணம் 120 பாகை அப்படின்னு தந்திருக்கு. இந்த புறக்கோணம் அகத்தெதிர் கோணங்கள் இருந்த கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். இது சின்னத்தனமான கேள்வி, உங்களுக்கு உடனே ஒரு சமன்பாடு போடலாம், இல்லை மனசால் கூட காண்டிடலாம், 70 70 தான், நீங்கள் மனசால் கூட காணலாம். இல்லை நாங்கள் சமன்பாடு உண்ட போடுவோம், என்ன சமன்பாடு அப்படின்னு சொன்னால், எக்ஸு எக்ஸோட 50 கூட்டினா 120 வரும் அப்படின்ற ஒரு சமன்பாடு, இல்லைன்னா மாறியும் போட்டிருக்கலாம்டா, 120 சமன் எக்ஸாக 50 அப்படின்னு போட்டிருக்கலாம். ஸோ எக்ஸ் சமன் இந்த 120 போய் கழிவட்டான், 120 இந்த 50 கழிவட்டா உங்களுக்கு என்ன வரப்போகுது, 50 கழிவட்டா இங்கால 70 பாகை அப்படின்னு வரும். எக்ஸ் சமன் 70 பாகை அப்படின்ற விடையை எடுத்துருந்தால் உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகள், இல்லையாண்டா உங்களுக்கு இந்த தொடர்பு எழுதுறதுக்கு புறக்கோணம் அகத்தியதர் கோணங்கள் இந்த கூட்டுத்தொகைக்கு சமன் அப்படின்ற தொடர்பு எழுதுறதுக்கு உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும், இறுதி விடை இல்லாத சந்தர்ப்பத்தில் மட்டும். ரைட், 4 கழிவு போகும், டக்கு டக்கு முடிச்சுட்டு போகும் பிள்ளைகள், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது டவுட் இந்த பகுதியில் மட்டும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் எதுவும் சந்தேகப்பட்டீங்களா, உங்களுக்காகவே
கிளிநொச்சி வலயக்கல்வி அலுவலகத்தால் வெளியிடப்பட்ட கணித சிறகுகள் என்ற நூலேந்து ஒவ்வொரு பகுதியையும் விளங்கப்படுத்தி கேள்வி செய்கிறதுக்கு வழிப்படுத்தி பிறகு கேள்வி செய்ய சொல்லி திருத்துற முறையில் அந்த வீடியோ போட்டிருக்கேன். இதுவரைக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னு சொன்னால் போயிருக்கா செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனலில் எஸ்எல் மேட்ஸ் தமிழில் பிளேலிஸ்ட்டில் கணித சிறகுகள் அப்படின்ற ஒரு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது, ரொம்ப பிரயோசனமாக இருக்கும், போய் பாருங்கள். ரைட், வாங்க கேள்விகளை போவோம். உருவில் ஏடாஸ் இடைவெட்டு பியின் பிரதேசத்தை நிலற்றுக. இப்போ நாங்கள் இந்த பிரதேசத்தை இனங்காண்டதுக்கு மொத்தமாக 3-4 வழி இருக்குது பிள்ளைகள். நம்பர் போட்டு இந்த பிரதேசங்களை தொடை வடிவில் எழுதி எல்லாம் போகிற முறை இருக்குது. நான் இந்த அப்படியே இதையே உங்களுக்கு அப்படியே இதை பயன்படுத்தி ஏடாஸ் இடைவெட்டு பி இந்த பிரதேசத்தை நிலற்றுறதுக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். கொஞ்சம் கணிச்சு பாருங்க. இப்போ ஏடாஸ் இந்த பிரதேசங்களை நோட் பண்ணணும். இப்போ எங்கள்கிட்ட கேட்டது ஏடாஸ் இடைவெட்டு பி, ஏடாஸ் இடைவெட்டு பி இந்த பிரதேசத்தை இனங்காண சொல்லியிருக்கு. இப்போ நாங்கள் ஏடாஸ் இந்த பிரதேசத்தை இனங்காணுவோம். ஏ தவிர்ந்த பிரதேசங்கள் எல்லாம் ஏடாஸ். அப்போ இதில் ஏடாஸ், அதே மாதிரி இதுவும் ஏடாஸ். ஏ தவிர்ந்த பிரதேசங்கள் எல்லாம் ஏடாஸ். அதே மாதிரி பி இந்த பிரதேசத்தையும் இனங்காணுவோம். பி இந்த வட்டத்தில் இருக்கிறது எல்லாமே பி. ஸோ பி, இதுவும் பி, இதுவும் பி. சரி, இப்போ நாங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா பிள்ளைகள், ஏடாஸ் இடைவெட்டு அப்படின்னா ஏடாஸும் இருக்கணும், பியும் இருக்கணும். ஏடாஸும் பியும் இருக்கிற ஒரே ஒரு பிரதேசம் இது தான். அப்போ ஏடாஸ் இடைவெட்டு பிக்கான பிரதேசம், இந்த பிரதேசத்தை நாங்கள் எல்லாம் திருட்டினோம்டா. சரி, இதைத்தான் எங்களுக்கு கேட்டது. இப்போ ஏடாஸ் ஒன்றிப்பு பி அப்போ பிச்சர் நிறந்துட்டுறது அப்படின்னு கேட்டிங்கன்னாண்டா, ஏடாஸ் ஒன்றிப்பு அப்படின்னா அல்லது ஏடாஸோ அல்லது பியோ இருக்கிற பிரதேசம் எல்லாமே வரும். அந்த அடிப்படையில் ஏடாஸ் ஒன்றிப்பு பின்னா இந்த ஒரு பிரதேசம், இந்த ரெண்டாவது பிரதேசம், இந்த மூன்று பிரதேசமும் பெறும். ஏன்னா இது ரெண்டும் இருக்குது, அப்போ இதுவும் பெறும். ஸோ மொத்தமாக மூன்று பிரதேசம் ஏடாஸ் ஒன்றிப்பு பிக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஏடாஸ் இடைவெட்டு பிக்கு ஒரே ஒரு பிரதேசம், நாங்கள் அது எப்படி வர்றது அப்படின்றதையும் நோட் பண்ணி காட்டியாச்சு. ரைட், ஓகே, நாங்கள் அடுத்த கேள்விகளை போவோம். லாக் 12.5 இந்த பெருமானம் மடக்கி அட்டவணையை பற்றோ இல்லை வேறு ஏதோ ஒரு விதத்தில் அங்கே தந்தாச்சு. இதை வந்து நாங்கள் சுட்டி வடிவில் எழுதுருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. மடக்கையிலேருந்து சுட்டி வடிவத்துக்கு கேட்டிருக்கு. லாக் எல்ஜி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்றால் அடி 10. எல்ஜி அடி 10, 12.5 சமன், 1.969. நாங்கள் மடக்கை அட்டவணையை வச்சு கண்டிருக்காங்களோ ஏதோ என்னமோ, அது எங்களுக்கு என்ன பிரச்சனை. இப்போ இதை வந்து நாங்கள் மடக்கை வடிவிலேருந்து சுட்டி வடிவுக்கு மாற்றணும் அப்படின்னா, சுட்டி வடிவம்ன்றது மடக்கைன்றது முதல்ல என்னென்னு கேட்போமே, வலுவக்கான்ற ஒரு கேள்வி. இப்போ 12.05 அப்படின்ற பெருமானம் 10 எத்தனையாம் வலு அப்படின்ற கேள்விக்கு விட 1.969 தசமங்களில் வர்ற வலு. ஸோ நாங்கள் இதை சுட்டி வடிவுக்கு எழுதிக்க 12.5 சமன் 10.969 அப்படின்னு கொடுக்கலாம். அதாவது இந்த இது சொல்கிறத அப்படியே நாங்கள் எங்களோட, அதாவது இப்போ நீங்கள் திரும்ப சொல்கிறேன்னு மேம்ங்க, 12.5 என்பது 10 எத்தனையாம் வலு என்றனைங்க, நீங்கள் விட கொடுத்தீங்க தானே, அதே அப்படியே எழுதவனியா. 12.5 என்பது 10.969 வலு அடுக்கு இல்லை சுட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது ஒரு மெதட். இல்லைன்னா நாங்கள் நேரையே சொல்கிறதடா, இங்கே முன்னுக்கு சுட்டியை சொல்கிறது, இங்கே அடி அடிதான், இங்கே இருக்கிற இவர் வலுவாக வருவார், வலுவாக வரைக்கும் 1.969 என்று வரும். இவற்றை விடையாக 12.5 வரும். ஸோ 12.5, இது ரெண்டில் எது கொடுத்துருந்தாலும் ஓகே, ரெண்டில் எந்த விடை என்றாலும் உங்களுக்கு சரி போட்டும். முழுமையாக இருந்தால் மட்டும்தான் புள்ளி தான், சரி போட்டு உங்களுக்கு 2 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த விண்வெறி படத்தில் நிலற்றி காட்டினது பிரதேசத்தை நிலற்றி காட்டுறதுக்கும் உங்களுக்கு சரியாக அந்த ஒரு பிரதேசம் மட்டும் நிலற்றி இருந்தால் உங்களுக்கு 2 கிடைக்கும், இல்லைன்னா புள்ளி கிடையாது. ரைட், 6வது கேள்விக்கு போவோம். 8 மனிதர்கள் 6 நாட்களில் செய்து முடிக்கலாம். ஒரு வேலையை வந்து 8 மனிதர்கள் 6 நாட்களில் செய்து முடிக்கலாம் என மதிப்பிடப்பட்டோ, ஒரு வேலையின் அரை மடங்கு வேலை 2 நாட்களில் செய்து முடிப்பதற்கு எத்தனை மனிதர்கள் தேவை. முதல்ல இந்த கேள்வி பல விதத்தில் செய்யலாம், அது ஒரு பக்கம் இருக்காலும் இந்த கேள்வியை செய்கிறதுக்கு இந்த பேட்டர்ன் தான் நல்ல பேட்டர்ன் என்ற ஒரு பேட்டர்ன் இருக்குது. அதாவது மொத்தமாக இந்த வேலையின் அளவு, மொத்த வேலை, மொத்த வேலை வந்து 8 மனிதர்கள் 6 நாட்கள் செய்கிற வேலை என்றால் 48 மனித நாள் வேலை. மனித நாள் அற்றது இந்த அர்த்தம் என்னடா பிள்ளைகள், இந்த ஊரில் இந்த கூலி அப்படின்னு சொல்லுவோம். 48 மனித நாள் வேலைன்றது இந்த கூலின்னு சொல்லுவோம். இந்த மொத்த வேலை, இந்த அரை மடங்கு வேலையை தான் இப்போ செய்ய போகிறாங்க, முழு வேலையும் செய்ய போகிறது இல்லை. அப்போ அரை மடங்கு வேலை, 48 மனித நாள் வேலை, இந்த அரைவாசி 48 அரை பங்கு, இதை சுருக்கினாலோ நீங்கள் இல்லாட்டி மனசாலோ போட்டாலும் சரி, 24 வேலை தான், 24 மனித நாள் வேலை தான் இங்கே இருக்குது. இந்த 24 மனித நாள் வேலையை 2 நாட்களில் முடிக்கணும். 2 நாளில் அந்த பாதி வேலையாவது 2 நாளில் முடிக்கணும் அப்படின்றது தான் திட்டம். ஸோ 24 மனிதர்கள், அப்போ தேவையான மனிதர்கள்
தேவையான மனிதர்கள் மொத்த வேலை, அதாவது இப்போ நாங்கள் செய்து முடிக்க வேண்டிய வேலை 24 மனித நாள் வேலையை 2 நாட்களால் பிரித்தோம்ண்டா 12 மனிதர்களை நாங்கள் ஈடுபடுத்துவோம்ண்டா இந்த வேலையை 2 நாளில் முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 12 மனிதர்கள் என்ற இறுதி விடையை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளியும் கிடைக்கும். ஒருவேளை 12 மனிதர் என்று எடுக்காமல் அந்த அரை மடங்கு வேலை 24, அது குறிப்பாக கவனிச்சுக்கொள்ளுங்க அப்படியே மொத்த வேலை என்று போட்டு 24 போல அரை மடங்கு வேலை 24 மனிதர்கள் அப்படின்றத ஏதோ ஒரு வழியில் சுற்றி வளைச்சி கண்டிருந்தால் உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும் இந்த இறுதி விடை இல்லாத சந்தர்ப்பத்தில். சரி வாங்க 7வது கேள்விகளை போவோம். போமாசி காண சொல்லியிருக்கு. போமாசி காண சொன்ன வழக்கமான பேட்டர்ன், அதே பேட்டர்ன் தான். கோவை எல்லாம் இல்லை, தனியாக எல்லாமே மூன்றும் தனித்தனி உறுப்பு. இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. உறுப்பு என்ற இந்த அர்த்தம் சகசயவால் இந்த கோவைகள் பிரிந்தில்லை. இப்போ நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டியது என்னென்னா, இது இந்த பூமாசி காணணும் அப்படின்னா கடுமையெல்லாம் யோசிக்க வேணாம். நீங்கள் எப்படித்தான் என்ன தான் செய்தாலும் இறுதி விடைக்கு மட்டும்தான் புள்ளி இந்த பூமாசியில். நீங்கள் என்ன தான் வேறு மெதட்டுகள் பிரித்து காண போகிறன், காரணிகளின் பெருக்கமாக எழுத போகிறன், இல்லை எனக்கு செய்ய வழி எழுதித்தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் என்ன செய்தாலும் இறுதி விடைக்கு மட்டும்தான் புள்ளி, புள்ளியல் எதுக்குமே புள்ளி இல்லை. அப்போ 2, 6, 9 இந்த பூமாசி மட்டும்தான் தேடணும். 2, 6, 9 பொது மடங்களில் சிறியது நீங்கள் வகுத்து பார்க்கலாம். 2, 6, 9 போட்டு அதை விட நல்ல மிதழ் சொல்கிறேன். இதில் இருக்கிற 9 எடுத்துக்கோ. 9 இந்த மடங்கு, முதலாவது மடங்கு 9, 6க்கும் 2க்கும் மடங்காண்டா இல்லை. அடுத்த 9 இந்த அடுத்த மடங்கு 18, 18, 9க்கு மடங்கு, 2க்கு மடங்கு, 6க்கு மடங்கு. ஸோ இவையில முதல் முதலாக மூன்று பேற்ற மடங்குகளும் சந்திக்க போகிறது 18ல். அதனால தான் அதுக்கு பேர் போமாசி. இல்லைன்னா நீங்கள் வகுத்தும் பார்க்கலாம் பிள்ளைகள். ஸோ போமாசி சமன், போமாசி போமாசி அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தான். போமாசி இல்லை போமாசி, நாங்களெல்லாம் சொல்கிற ஸ்டைலுக்கு அப்படின்னு சொல்லி பழையிட்டு. சரி போமாசி, போமாசி சமன் 18 நம்பர் இருந்த போமாசி 18 ரைட். இப்போ நாங்கள் அச்சரங்கள் தனி தனி அந்த காரணிகள் இருந்தால் மிகப்பெரிய வலு வரணும். எக்ஸ் இருந்தால் மிகப்பெரிய வலு, இதில் எக்ஸ் வர்க்கம் இருக்குது, இதில் எக்ஸ் இருக்குது, இதில் ஒரு எக்ஸ் தான் இருக்குது. அப்போ எக்ஸ் இந்த உயர்வலு வர்க்கம், அதே மாதிரி வை இந்த உயர்வலுவும் வர்க்கம். அப்போ 18 எக்ஸ் வர்க்கம் வை வர்க்கம், இதில் ஒரு சின்ன பிள்ளை இருந்தாலும் உங்களுக்கு புள்ளி இல்லை புள்ளியல். இது முழுமையாக இந்தளவும் சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 2 புள்ளி கிடைக்கும். சரி வாங்க நாங்கள் அடுத்த கேள்விகளை போவோம். உருவில் தரப்பட்டுள்ள அவதானித்து அது இந்த பருமனை காணட்டுமா, உருவை அவதானித்து அது இந்த பருமனை காணட்டுமா மாறட்டுமா. சரி உருவை அவதானித்து அது இந்த பருமனை காணட்டுமா. இது என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தா இருசம பக்கம் கோணம், எது இந்த பருமனா ஏசிபி இந்த பருமனை கேட்டிருக்கு. ஸோ அந்த கேட்ட கோணத்துக்கு ஒரு அச்சரத்தை போட்டாதான் பிள்ளைகள் எங்களுக்கு ஐடியா வரும். அப்படி தான் பழகிட்டமே. அப்போ இதில் ஒரு எக்ஸை போட்டுக்கொள்வோம். அப்போ இந்த எக்ஸை காண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தா இதில் 2 தேட்டம் உண்டு. இருசம பக்கம் கோணம், இருசம பக்கம் கோணம் ஏன் அதிரப்படும், சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். அந்த அடிப்படையில் இந்த கோணம் எக்ஸ்ன்றதை கண்டுருவோம். இப்போ என்ன தொடர்பு, முக்கோணியின் அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாக. அந்த அடிப்படையில் முக்கோணியின் இந்த அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகையை பயன்படுத்துவோம். என்ன 32 அந்த எக்ஸும் எக்ஸும் வேகமாக போட்டுறேன். எங்கே வாரண்டுங்க, அதில் சின்ன பிள்ளை வந்துட்டு 32 சக எக்ஸ் சக எக்ஸ் இந்த மூன்று கோணத்தையும் கூட்டினா 180 வரும். கொஞ்சம் சுருக்கி போடுறேன், 32 சக 2x சமன் 180. இப்போ நாங்கள் எக்ஸை காணணுமா, முதல்ல 32 அங்கே அனுப்போம். 30x சமன் 180 சய 32, 30 கழிச்சா 180, 2 கழிச்சா 148. நீங்கள் இல்லைண்டா போட்டு கழிச்சு பாருங்கடா. 2 பிரிக்கணும், எக்ஸ் சமன் 148 2 பிரித்தோம்ண்டா 74 பாகை அப்படின்னு வரும். எக்ஸமன் 74 பாகை அப்படின்ற படி எடுத்திருந்தீங்க உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். இல்லையெண்டா இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன் என்ற தேற்றத்தை பயன்படுத்தி படத்தில் குறிச்சிருந்தாலோ, இல்லை முக்கோணியின் அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180ன்றதையோ குறிச்சிருந்தாலோ, தனித்தனியும் 1 புள்ளி இல்லை, ஏதோ 1க்கு 1 புள்ளி. இறுதி விட இருந்தால் மட்டும்தான் முழுமையான புள்ளி உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க நாங்கள் 9வது கேள்விக்கு போவோம். 9வது கேள்வி ஒரு திருகோண கணித கேள்வி. திருகோண கணிதத்தின் பயன்பாடு அப்படின்றத சொல்லிக்கொள்ளலாம். உருவில் சைன் அல்ஃபா, இது வந்து இப்போ டீட்டா நாங்கள் பாவிக்கிற மாதிரி அல்ஃபான்ற ஒரு அச்சரம், இதுவும் ஒரு அச்சரம் தான். இப்போ ஏபிசி எப்படி அச்சரமாக நாங்கள் பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி அல்ஃபாவும் ஒரு அச்சரம். அந்த அடிப்படையில் சைன் அல்ஃபா, அல்ஃபான்றது இந்த கோணம் இருக்கிற எந்த ஒரு செங்கோண முக்கோணத்திலையும் எதிர்ப்பக்கத்தையும் செம்பக்கத்துக்கும் இடையிலான விகிதம், எதிர்ப்பக்கத்தை செம்பக்கத்தால் பிரித்தோம்னா இந்த பின்னம் பெறுமாம், 5:3 என்ற பின்னம் பெறுமாம். அப்படின்னா ஏசி என்னன்னு கேட்பேன். இங்கேயும் இந்த அல்ஃபாவோட முதல்ல சைன் சைன் விகிதம் அப்படின்ற என்னென்று தெரிஞ்சு கொள்ளணும். சைன் விகிதம் அப்படின்றது எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், எதிர்ப்பக்கத்தின் கீழ்
செம்பகம் நாலும் தெரிஞ்சு மூன்றுரா சைன் கோஸ்டான் இந்த மூணு தெரிஞ்சால் நீங்கள் செகண்ட் பார்ட்லேயே நல்ல ஈஸியாக தெரிஞ்சுருவீங்க டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு கணக்கு. அப்போ சைன் அல்ஃபாவை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். சைன் அல்ஃபா அந்த பெருமானம் தெரியும். சைன் அல்ஃபா சமன் இங்கே போகிறேன், இதை போகிறேன் எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். இப்போ எனக்கு சைன் அல்ஃபா அந்த பெருமானம் தெரியும். சைன் அல்ஃபா அந்த பெருமானம் ஐந்தில் மூன்று சமன். இங்கே எதிர்ப்பக்கம், எதிர்ப்பக்கம் தான் இப்போ நம்மகிட்ட கேட்டால் அந்த ஏபி நீங்கள் ஏபின்னு போடலாம். நான் எக்ஸோ இல்லை ஒய்யோ ஏதோ ஒரு அச்சரம் போடுறேன், அந்த அடிப்படையில் எக்ஸை போட்டுவிட்டேன். எக்ஸின் கீழ் 20. இப்போ எக்ஸை காணணும்னா முதல்ல இது ஒரு சமன்பாடு உருவாகிருக்கு, இதை குறுக்க பெருக்கி முதல்ல நேர்கோட்டு சமன்பாடாக மாற்றிடுவோம். 5x சமன் இவர் ரெண்டு பேரும் பிரிக்கிறேன், இவர் ரெண்டு பேரும் பிரிக்கிறேன் 60. ஸோ எக்ஸ் சமன் இந்த 5 அங்காள வந்து பிரித்தா 12. வேகமாக பிரிக்கலுமெண்டா பிரித்து போட்டுருங்கூட மினக்கட்டுக்கொண்டிருக்க தேவையில். ஏசி வந்து 12 சென்டிமீட்டர் ரெண்டு பேரும், ஏசி வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்றதை காண்றதுக்கு உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளிகளும் கிடைக்கும். ஒருவேளை சைன் விகிதத்தை பயன்படுத்தி இந்த சமன்பாடை உருவாக்கியிருக்கேன் சார், இதில் தீர்த்த இடத்துல புல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். சரி வாங்க 10வது கேள்விக்கு போவோம். ஒரு இருபடி கோவை சமன்பாடு இல்லை, இது சமன் போட்டு கண்ணாடி சமன்பாடு இல்லை, ஒரு இருபடி இரண்டாம் படி மூறுப்பு கோவை, மூறுப்பு இருபடி கோவைன்னு சொல்கிறதோ, மூறுப்பு இருபடி கோவை உண்ட காரணிப்படுத்தி எழுதியிருக்கு. அப்படி காரணிப்படுத்தக்கூடிய மாதிரி இருந்திருக்கு போலடாக்கு, ஓம் காரணிப்படுத்தி எழுதியிருக்கு. அதில் பி என்ன கியூ என்னன்னு கேட்டிருக்குது. இதை எப்படி காணலாம் அப்படின்னா நார்மலாகவே கண்டுடலாமே, இதில் கடுமையெல்லாம் இதை காரணிப்படுத்தி தான் காணணும்னு இல்லை, காரணிப்படுத்தாமலேயும் காணலாம். இந்த ரெண்டு பேரும் பெருக்கி கடைசி உறுப்பு வரும், அந்த அடிப்படையில் பியையும் கியூவையும் பெருக்கி கடைசி உறுப்பும், இந்த எக்ஸையும் பிஐயும் பெருக்கி சாரி எக்ஸையும் கியூஐயும் பெருக்கி எக்ஸையும் பிஐயும் பெருக்கி இந்த நடு உறுப்பு வந்திருக்கும். ஸோ இந்த அதை தான் கூட்டுத்தொகை என்று சொல்கிறது, என்ன சொல்கிறோம் உதாரணத்துக்கு இதில் ரெண்டு இருந்தால் 2x, 3x, 5x வந்திருக்கும், அதே கதை தான் பிள்ளையர். இந்த பிஐயும் கியூஐயும் கூட்டினா எக்ஸ் இந்த குணகம் வந்திருக்கும். ஸோ பிஐயும் கியூஐயும் கூட்ட ஒன்றும், பிஐயும் கியூஐயும் பெருக்க சய ஆறும் வரக்கூடிய மாதிரி இருக்கணும். பெருக்கத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் ஈஸி, அந்த அடிப்படையில் பெருக்கி சய ஆறு வரக்கூடிய நம்பர், இந்த எண்களை பெருக்கினா சய ஆறு வரும் அப்படின்னு பார்த்தா 1 தர 6 வரும், 10 தர 3 வரும். சரி இப்போ பெருக்கி சய வரணும் அப்படின்னா ரெண்டு பேரும் வேறு வேற குறியாக இருக்கணும், ரெண்டு பேரும் ஒரே குறியாக இருந்தால் பெருக்க சக வந்துடும். ஸோ ரெண்டு பேரும் வேறு வேற குறி, வேறு வேற குறி உள்ளாக்களை நாங்கள் சேர்க்கும்போது கழிபடும், கழிபட்டு 1 வரணும். அந்த அடிப்படையில் இந்த ஆள் தான் பொருத்தம். சரி இதில் யாருக்கு சய யாருக்கு சக அப்படின்ற ஒரு கேள்வியும் போடணும். யாருக்கு சக போடணும்டா, பெரியவர் சகவாக இருக்கணும், அப்போ தான் பெருக்க என்ன கூட்டும்போது சயலை விட வரும். இப்போ நீங்கள் முன்னா செக் பண்ணி பாருங்க கூடா, சய ரெண்டையும் சக மூண்டையும் பெருக்கி பாருங்க சய 6, சய ரெண்டையும் சக மூண்டையும் சேர்த்து பாருங்கோ சக 1. அப்போ நாங்கள் நேராக போட்டுடலாம், அதில் ஒரு ஆள் நீங்கள் யார் ரெண்டையும் எடுத்துக்கொள்ளலாம். பி வந்து சய 2 அப்படின்டா கியூ வந்து சக 3 இருக்கும். மாறி போட்டிருந்தவனுக்கும் சரி, பி வந்து சக 3 எடுத்திருந்தா அதுக்கேற்ற மாதிரி கியூ வந்து சய 2 அப்படின்ற எடுத்துருக்கணும். இதில் ரெண்டில் எது ரெண்டில் இதண்டாலும் உண்டு சரி, அதில் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பி கியூ இந்த பெருமானத்தை போட்டிருந்தா உங்களுக்கு 2 புள்ளி, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளிப்படி 2 புள்ளி கிடைக்கும். இல்லை இதை வேறு மாதிரி எப்படி காண்றது அப்படின்னா காரணிப்படுத்தி காண்றது. காரணிப்படுத்தி இந்த காரணி இந்த பேட்டனுக்கு கொண்டு வந்துட்டு நாங்கள் அதுக்கு பிறகு இந்த கணக்கை யோசிக்கிறது மாதிரி பார்க்கலாம். கிட்டத்தட்ட இதே பெருக்கம் அதே ஐடியா எல்லாம் வேணும். சரி கணக்கில் போவோம். எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் சய ஆரை நாங்கள் காரணிப்படுத்தணும். ஒரு 3 உறுப்பு 20 கோவையை காரணிப்படுத்தணும்னா 4 உறுப்பாக எழுதணும். 4 உறுப்பாக எழுதணும்டா எக்ஸ் வர்க்கம் மாறாதுடா சய ஆறும் மாறாது. 10ஆம் ஆண்டு இந்த மெதட்டில் சொல்கிறதுனா இந்த ரெண்டையும் பெருக்கிறதும் பெறப்புற ரெண்டையும் பெருக்கிறதும் சமனாக இருக்கணும். இது 9ஆம் ஆண்டில் பெருக்கிறது சொல்கிறதுனா கடைசியில் இருக்கிற உறுப்பு நடுவில் இருக்கிற பெறப்புற ரெண்டு உறுப்புகள் இந்த குணகங்கள் இந்த பெருக்கிறதுக்கு சமனாக இருக்கணும். 10ஆம் ஆண்டு மெதட் தான் நல்லாயிருக்கும், அந்த அடிப்படையில் நான் அதையும் சொல்கிறேன். இந்த ரெண்டையும் பெருக்கினா சய 6 எக்ஸ் வர்க்கம் வரணும். அந்த நாங்கள் பிரித்து போட ரெண்டு பேரையும் பெருக்கிறதும் சய 6 எக்ஸ் வர்க்கம் வரணும். அப்போ தான் காரணிப்படுத்த முடியும். அந்த அடிப்படையில் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் சய 6 வரணும். ஆனால் கூட்டம் 1 வரணும். அந்த அடிப்படையில் இங்கே ஏற்கனவே எல்லாம் கண்டுபிடிச்சி போட்டோம், அந்த நம்பர் தான் 1. சக 3x சய 2x எப்படி போட்டாலும் 1 தான்டா, நீங்கள் மாறி போட்டாலும் காரணிப்படுத்தப்படும். இப்போ நீங்கள் இதை வேணுமெண்டா சேர்த்து பாருங்க, ஒரு எக்ஸ் வரும். இப்போ நாங்கள் இதில் ரெண்டு உறுப்பில் முன் ரெண்டுலேயும் பொது எடுக்கக்கூடியது எக்ஸை பொது எடுக்கலாம், எக்ஸ் சக 3 அப்படின்னு வரும். அதே மாதிரி பின் ரெண்டுலேயும் பொது எடுக்கக்கூடியது சய 2 பொது எடுக்கலாம், எக்ஸ் சக 3 வரும். ஏன்னா நாங்கள் சயவை பொது எடுத்தால் கட்டாயம் ரெண்டு பேட்ட குறியும் மாறும், மாறி இருக்கு. சரி இப்போ நாங்கள் கவனிப்போம், இதில் ரெண்டு உறுப்பு, ரெண்டு உறுப்புலேயுமே எக்ஸ் சக 2 சாரி எக்ஸ் சக 3 பொதுவாக இருக்குது. எக்ஸ் சக 3 பொது எடுத்தால் இங்கே மிஞ்சிற எக்ஸும்
இஞ்சம் இஞ்சிற சய ரெண்டும் சேர்ந்து மற்ற காரணி வரும். வழக்கமாக நாங்கள் பொதுவடை கேட்க செய்கிறது தாண்ட இப்போ ரெண்டு எக்ஸ் சய மூன்றண்டு கேட்க, சாரி மூன்றண்டு இருந்தால் ஒன்றும் செய்யலாது, ஆறண்டு கேட்க எக்ஸை நாங்கள் பொதுவடை, சாரி ரெண்டை நாங்கள் பொதுவடை கேட்க, இதில் மிஞ்சிற எக்ஸும் இதில் மிஞ்சிற சய ரெண்டு மிச்சம்ன்றதுக்குறம் கழித்து பார்க்குறீல பிள்ளைகள். மற்ற காரணி மூவி ரெண்டு ஆறு அதில் ரெண்டை பொதுவெடுத்தால் மற்ற காரணி மூன்றண்டு வரும். அந்த விளக்கம் தான் அந்த காரணியை கழித்து பார்க்குறீங்கள. அந்த விளக்கத்தில் இங்கே மிஞ்சிற காரணிகளை சேர்ந்து மற்ற காரணியை நான் உருவாக்கியிருக்கிறேன். சரி, இதுதான் விளக்கம். ஆனால் இன்னும் பிஏ கியூவை காணையில் அப்போ இதில் ஒரு ஆள் பிஆ இருக்கணும், பி வந்து மூன்று மாறி போட்டிருந்தாலும் சரின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி கியூ வந்து சய ரெண்டு, ஆகவே கியூ வந்து சய ரெண்டு. இவ்வளோ சுற்றி வளைச்சி காண்றதுக்கு பதிலாக நான் சொல்கிறது என்னென்னா, நேராக கூட்டுத்தொகை பெருக்கு தொகை நான் பழைய ஐடியா வந்து நல்லா இருக்கும். ரைட், பதினோராவது கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு சிறிய விளம்பர இடவில பிள்ளைகள், என்னடா ஒரே விளம்பரத்தை போட்டு சாடிக்கிறார் அப்படின்னு யோசிச்சுட்டாங்க. கட்டாயம் நானும் வீடியோ உங்களுக்கு செய்கிறதுக்கு எனக்கு ஒரு பொருளாதார ரீதியிலான ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் தொடர்ச்சியான வீடியோக்களை உங்களுக்கு பல வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஜூம் மூலமான கணித விஞ்ஞான வகுப்புகள் இடம்பெற்று வந்து கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் ஜூம் மூலமான கணித விஞ்ஞான வகுப்புகளில் இணைந்து கணித விஞ்ஞான வர்த்தக வகுப்புகள் இடம்பெற்று கொண்டு வருது. கணித வகுப்பு நானும், விஞ்ஞான வகுப்பு டினோசன் சார், வர்த்தக வகுப்பு துசியந்தன் சார் எடுக்கிறீங்க. நீங்கள் இந்த வகுப்புகளில் இணைவதன் மூலம், முக்கியமாக என்னுடைய வகுப்பில் இணைஞ்சிருந்தீங்கன்னா தான் எனக்கும் நிறைய வீடியோக்கள் செய்கிறதுக்கான ஃபைனான்சியல் சப்போர்ட் கிடைக்கும். மீட்டுனா நிறைய செலவுகள், அதுக்கு மாதிரி தான் நாங்களும் உங்களுக்கு வீடியோக்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நீங்கள் என்னுடைய வகுப்புகள் இணையலாம், இல்லை உங்களுடைய தம்பி தங்கைகள். கட்டாயம் அது ஒரு மிகவும் ஒரு பயனுள்ள வகுப்பாக இருக்கும். தொடர்ச்சியாக வர்ற ஒரு மாணவனும் கட்டாயம் பயன்பெறுவான். ஒவ்வொரு பாடப்பிறப்பும் அறிமுகமாகும்போது மிக தெளிவான விதத்தில் தான் கதைக்கப்படுது. அந்த அடிப்படையில் நீங்கள் முற்கூட்டியே உங்களுடைய தம்பி தங்கைகளை இணைத்துக் கொள்வதன் மூலம் வகுப்புகள் இணையலாம். தரம் பதினொன்றில் ஓயல் எழுதப்போகிற மாணவர்களுக்கான வகுப்புகள், துரித மீட்டல் வகுப்பு ப்ளஸ் பேப்பர் கிளாஸ் நடைபெறுது சார். யூடியூப்லேயும் தானே முழு வீடியோவும் போடுறீங்க, பிரேன் வரணும் கிளாஸுக்கு அப்படின்னு சொன்னீங்க வேண்டாம். கிளாஸுக்கு வந்தால் மட்டும்தான் நான் டவுட்டை, உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லைன்னா எனக்கு கஷ்டம். எல்லா மாணவர்களும் கேட்குறீங்க, நான் யூடியூப் வழியாக எல்லா மாணவர்களும் உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறேன். கட்டாயம் அது எனக்கும் ஒரு பக்கத்தில் உதவி செய்யும், கட்டாயம் அது திரும்ப கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கும். வரக்கூடிய மாணவர்கள் வந்தீங்களாண்டா மேலும் பல வகுப்புகள், சில நுட்பமான விடயங்கள், என்னால் தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வேன். வரக்கூடிய மாதிரி இருந்தால் என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு வகுப்புகள் இணைந்து கொள்வோம். வாங்கோ தொடர்ச்சியாக கேள்வியை பார்ப்போம். பதினோராவது கேள்வி, இதில் ஒரு கோடு நேர்கோடு ஒன்று தந்துட்டு அது இந்த படித்திறன் கேட்டிருக்கு. படித்திறன் காண்றதுக்கு டேன் டீட்டா அப்படின்ற ஒரு மெதட் இருக்குது, அது உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை பிள்ளைகள், அந்த மெதட்லாம் வேணாம். எங்களுக்கு படித்திறன் காண்றதுக்கு இரண்டு புள்ளிகள் இந்த ஆள்கூறு தெரிந்தால் படித்திறன் காண்றதுக்கு நாங்கள் படிச்சிருக்கோம். அந்த அடிப்படையில் இரண்டு புள்ளிகள் இந்த ஆள்கூரை நாங்கள் காணலாம். இரண்டு புள்ளி இந்த ஆள்கூரை எப்படி காணலாம் அப்படின்றத பார்ப்போம். இதில் ரெண்டு புள்ளி இந்த ஆள்கூறு நமக்கு தெரிகிறது மாதிரி இருக்குது. ஒன்று, இந்த ஆறு அப்படின்ற புள்ளி நமக்கு ஒரு ஆள்கூரை காட்டித்தருது. இந்த இடத்துல எக்ஸ் பூஜ்ஜியம், இந்த இடத்துல எக்ஸ் பூஜ்ஜியம், வயதான ஆறு. ஸோ பூஜ்ஜியங்கம ஆறு என்ற ஒரு புள்ளிகளால் ஒரு கோடு போகுது. அதே மாதிரி இந்த இடத்துல வை பூஜ்ஜியம் எக்ஸ் தான் மூன்று, எக்ஸ் அச்சில் எக்ஸ் தான் மூன்று. ஸோ மூன்று கம பூஜ்ஜியம் என்ற கோட்டுக்குள்ளாலையும் போகுது. இதை வச்சுக்கொண்டு நாங்கள் எப்படி படித்திறனை காணலாம்டா, ரெண்டு புள்ளிகளின் ஆள்கூறு தெரிஞ்சால் நாம் படித்திறன் காண்றதுக்கு நம்மள்கிட்ட சூத்திரம் இருக்குது. எம் சமன் வை ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் எக்ஸ் ஆள்கூறுகளின் வித்தியாசம். அந்த அடிப்படையில் எம் சமன் வை ஆள்கூறு, இதுலேருந்து இதை கழிப்போம். எப்படியோ மைனஸில் தான் வரப்போகுது, இந்த பக்கம் செஞ்சிருக்கலடா. ஆறுலேருந்து பூஜ்ஜியம் கழிச்சா ஆறு சய பூஜ்ஜியம், எக்ஸ் ஆள்கூறுகளின் வித்தியாசம் பூஜ்ஜியத்துலேருந்து மூண்டை கழிக்கணும். பூஜ்ஜியம் சய மூன்று, ஆறுலேருந்து பூஜ்ஜியம் கழிச்சா ஆறு, பூஜ்ஜியத்துலேருந்து மூண்டை கழிச்சா சய மூன்று. ஒரு நேர் என்ன மறை எண்ணால் பிரித்தா மறை, ஆறை மூன்றால் பிரித்தா ரெண்டு. ஓகே, அப்போ படித்திறன் வந்து மறை ரெண்டு அப்படின்னு வரப்போது, படித்திறன் மறை ரெண்டுன்றதை கண்டிருந்தால் வேறு வழியிலையும் காணலாம் இல்லையா. சூத்திரத்தில் பிரதிகிட்டு கூட சமன்பாடு உருவாக்கி அதில் பிரதிகிட்டு கூட காணலாம். இது ஈஸியான வழி, அதை சொல்லி தந்திருக்கேன். பிரதிகிட்டு காண்றதை விட இது நல்ல வழி. இந்த வழியில் நீங்கள் கண்டிருந்தா, ஏதோ ஒரு வழியில் கண்டிருந்தா, குழப்பி அடிச்சுக்கிறேன்னா, ஏதோ ஒரு வழியில் கண்டிருந்தால் உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளிகளும் கிடைக்கும். பன்னெண்டாவது கேள்விக்கு போவோம். பொருத்தமான சொற்களை பயன்படுத்தி வெற்றிடங்களை நிரப்புக. ஒரு நாற்பக்களின் ஒன்றை ஒன்று, எது ஒன்றை ஒன்று, நாற்பக்கள் இந்த பக்கங்கள் ஒரு நாளும் ஒன்றை ஒன்று இடைபெற்றதில்லை. ஆ, மூளை விட்டங்கள் என்ன? ஆ ரைட், ஒரு நாற்பக்களின் மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இருசம கூறிடுமெண்டா அந்நாட்பக்கள், இது இணைகரம் தொடர்பான தேட்டம் பிள்ளைகள். இணைகரம் ஒரு நாற்பக்கள் இணைகரம் ஆகிறதுக்கு இருக்கிற அஞ்சு பண்பில் ஒரு பண்பு,
ஒரு நாட்பக்கல், அது எந்த விதமான நாட்பக்கலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த நாட்பக்கல் இந்த அது இணைகரமாக இருந்தால் மட்டும்தான் மூளைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இருசம கூறிடும். ஒன்றை ஒன்று இருசம கூறிடும் என்றால் அது இணைகரம் அப்படின்றத உறுதிப்படுத்தலாம். அதுதான் இணைகரத்து இந்த நாட்பக்கல இணைகரம் என்று சொல்கிற அஞ்சாவது வழி. ஸோ முதலாவது இட வழியில் எழுத போகிறீங்க நாட்பக்கலின் மூளைவிட்டங்கள் அப்படின்னு எழுதுவீங்க. மூளைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இருசம கூறிடும் எனின் அந்நாட்பக்கல் ஓர் இணைகரம் ஆகும். அப்போ மூளைவிட்டம் அப்படின்ற மூளைவிட்டங்கள் அப்படின்றிருந்தால் ஒரு புள்ளியும், இணைகரம் அப்படின்னு சொல்லியிருந்தால் இரண்டாவது புள்ளியும் கிடைக்கும். இது தனித்தனியாக புள்ளி கொடுக்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனாலும் அப்படித்தான் புள்ளி கிடைக்கும். ஏன்னா ரெண்டும் முழுமையாக இருந்தால் தான் அது தேற்றம், இல்லைன்னா அது என்ன தேற்றம். ரைட், ஒரு நாட்பக்களின் மூளைவிட்டங்கள் ஒன்றையொன்று இருசம கூறிடும் எனின் அந்நாட்பக்கள் இணைகரம் ஆகும் அப்படின்ற விதியாக சொல்லப்பட்டிருக்கு. ரைட், அடுத்த கல்விக்கு போவோம். அருகிலுள்ள அரியத்தின் நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவு, அதாவது குறுக்குவெட்டு முகம்ன்றது அரியத்தின் சீராக, அப்படி நாங்கள் ஒரு கத்தி எடுத்து சீராக வெட்டி கொண்டு போவோம்டா, ஒரே மாதிரி துண்டு விழும். நீங்கள் இந்த கேண்டோஸ் மாதிரி ஒரு, நான் அப்படி வர்றே இல்லை, அந்த கேண்டோஸ் கொஞ்சம் விளிம்பு விளிம்பு மாதிரி வரும், சாக்லேட் கேண்டோஸ்ன்றது கம்பெனி. ஓகே, 30 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்றது இந்த சீரான குறுக்குவெட்டு இந்த பரப்பு நீளம் தந்திருக்கு. ஸோ அது இந்த கனளவு எந்த ஒரு அரியத்துக்கும், அது நாங்கள் முக்கோண அரியம், வட்ட அரியம், வட்ட அரியம் தான் உருளை, சதுர அரியம், கூம்பு, கிணவுரு, அது எல்லாத்துக்குமே இந்த சூத்திரம் பொருத்தமாக இருக்கும். அரியத்தின் கனளவு சமன் குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம், இல்லைன்னா ரெண்டாவது சூத்திரம் ரெண்டில் ஒன்று தான் வேலை செய்யும், அடிப்பரப்பு தர உயரம். இங்கே குறுக்குவெட்டு பரப்பு 30 சென்டிமீட்டர் வர்க்கம், சென்டிமீட்டர் சம்பந்தப்பட்ட அலகு, நீளம் 15 சென்டிமீட்டர் சம்பந்தப்பட்ட அலகு, பெருக்கினா 450 என்று வரும். சென்டிமீட்டர் சம்பந்தப்பட்ட கன அளவுந்த அழகு என்னென்னா கணம், சென்டிமீட்டர் கணம். ஸோ 450 சென்டிமீட்டர் கணம் அழகு முக்கியம் இல்லை பிள்ளைகள். 450 என்ற விடையை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளிகளும் கிடைக்கும், இல்லைன்னா 30 தர 15 அப்படின்ற பெருக்கத்தை எழுதியிருந்தால் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். அப்படி பெருக்கத்தை எழுதினா எந்த ஒரு மாணவனும் இறுதி விடை எடுக்காமல் போயிருக்க சான்ஸ் இல்லை. அந்த அடிப்படையில் உங்களுக்கு இரண்டு புள்ளியும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரைட், 14வது கழிக்கு வருவோம். இங்கே ஒரு சமநிலை, 2x5 என்ற ஒரு கோவை எக்ஸைய 3 விட சின்னனாக இருக்கிறதுக்கு அல்லது சமனாக இருக்கிறதுக்கு எக்ஸ் இந்த எந்த பெருமானங்கள் சாத்தியப்படும், அதான் அந்த சமநிலையின் அர்த்தம், எந்த பெருமானங்களுக்கு அது சாத்தியம். மனசால போட்டு யோசிச்சு குழம்பி அடிக்காமல் நாங்கள் அதை தீர்த்தா அந்த தீர்வை நாங்கள் ஈஸியாக காணலாம். ஒவ்வொரு திருப்தி செய்கின்ற ஒவ்வொரு பெருமானம் தீர்வு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் தீர்த்தல் முறை அப்படின்றத பயன்படுத்துகிறோம். உறுப்புக்களை நகர்த்த போகிறேன், அந்த அடிப்படையில் இங்கே எக்ஸ் உறுப்பு எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வரேன். இங்கே இருக்கிற எக்ஸை இங்கே கொண்டு வந்தால் சய எக்ஸ், சக எக்ஸ், இங்கே சய எக்ஸ்ன்னு வரும். சிறிது அல்லது சமன் சய 3, இங்கே இருக்கிற சய 5 இங்கே கொண்டு வந்தால் சக 5. ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள், உறுப்புக்களை நகர்த்துவதால் சமநிலை குறிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. காரணி நகர்த்தேக்கு, அதுவும் மறைக்காரணியை நகர்த்தேக்கு தான் சமநிலை குறி மாறும். அந்த அப்படி வர்ற கணக்குகள் பொதுவாக பகுதி ஒன்றில் வர்றதை நான் காணையில், அந்த அடிப்படையில் நீங்கள் ஒன்றும் குழம்பி கொள்ள தேவையில்லை, ஈஸியாகவே செஞ்சிடலாம். 2x இந்த எக்ஸை கழிச்சா எக்ஸ், சிறிது அல்லது சமன் சய 3 சக 5 சேர்க்கணுமா, அப்புறம் ரெண்டு பேரும் வேற வேற குறியல்ல சேர்க்கும்போது ரெண்டு பேரும் வேற வேற குறி, கழிபடும் கழிபட்டார் 2, பெரியவற்ற குறி சக சக 2. அப்போ எக்ஸ் சிறிது அல்லது சமன் 2 அப்படின்னு வந்துருக்கு. நேர் நிறையன் தீர்வுகளை சொல்லியிருக்கு, ரெண்டை விட சின்னன்னு அல்லது சமனாக இருக்கக்கூடிய நேர் நிறையன் முழுவதாகவும் இருக்கணும். அந்த அடிப்படையில் எக்ஸுக்கு கிடைக்கக்கூடிய பெருமானம் 1:2 இருக்கலாம், இல்லையெண்டா 1 இருக்கலாம். அங்கால 0 தான் அடுத்த நிறையன், அந்த 0 வந்து நேர் எண் கிடையாது, அந்த அடிப்படையில் அந்த ரெண்டும் பெறாது. அந்த நாங்கள் தீர்வுகளை கண்டுபிடிச்சிருக்கோம், 1x இந்த தீர்வு வந்து 2,1 அப்படின்ற தீர்வை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா வாரம் புள்ளி எவ்வளோன்றதை சொல்கிறேன். சமநிலையை தீர்க்கிறதுக்கு ஒரு புள்ளி, நிறையன் தீர்வுகளை சங்கிலி அடைப்புக்களை தான் போடணும் மண்டியில் பிள்ளைகள், தனித்தனியாக போட்டிருந்தாலும் புள்ளி வழங்க சொல்லி கிடக்கு. அந்த அடிப்படையில் சங்கிலி அடைப்பில் போட்டால் நல்ல தீர்வுகள் 2-3 மேலே இருக்கே தீர்வு தொடை என்று தான் சொல்கிறது. தீர்க்கிறதுக்கு ஒரு புள்ளியும் இறுதி விடைக்கு ஒரு புள்ளியுமாக, கட்டாயம் இறுதி விட மட்டும் இருந்தால் புள்ளி கிடை ஒரு புள்ளி தான் கிடைக்கும் பிள்ளைகள், அதையும் கவனிச்சுக்கொள்ளுங்கவா. ரைட், 12வது கேள்விக்கு போவோம். முருவில ஓஎன் வந்து 6 சென்டிமீட்டராம், அந்த படத்தில் குறிச்சிடுவோம் ஓஎன்ன்றது இந்த இந்த நீளம், இது வந்து 6 சென்டிமீட்டராம். அதே மாதிரி ஏபி வந்து 16 சென்டிமீட்டராம், இந்த தேற்றத்தை விளங்கியே செஞ்சுடுவோம். ஏபி இந்த நீளம் எப்படி காணலாம், இந்த இந்த தேற்றம் என்னதை சொல்லுது, ஒரு வட்டம், வட்டத்தின் இந்த நான் ஏபின்றது ஒரு நான், ஓவிலேருந்து வரையப்பட்ட செங்குத்து கோடு, அதை தாண்டி டி வரைக்கும் போகுது அது வேறு கதை, செங்குத்து கோடு அண்ணானை இருசம கூறிடும், இது அந்த தேற்றத்தின் முக்கியமான பண்பு, இந்த தேற்றம் இதைத்தான் சொல்ல வருது.
ஸோ ஏபி இந்த நீளம் நமக்கு 16 பிரித்து பிரித்தே போட்டுருவோம். இதில் 8, இதில் 8, அப்போ 8 சென்டிமீட்டர், இங்கேயும் 8 சென்டிமீட்டர், அதையும் போடுறேன். அப்போ கேட்டது டிஎன், இந்த நீளத்தை கேட்டது என்னடா இது புதுசாக இருக்குது, காணலாம் ஆரியை காணுவோம் பிள்ளைகள். என்ன இந்த ஓஎன்ன்றது ஆரி, ஓஎன்னும் பிஎன்னும் சமன். அப்போ பிஎன்னை காண்றதுக்கு நமக்கு வழி இருக்குது, இந்த முக்கோணம் செங்கோணம் முக்கோணம் செங்கோணம் முக்கோணத்தில் பிஎன்னை காண்றதுக்கு வழி இருக்குது. பைதகரஸ் தேற்றம், பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தலாம், இல்லை பைதகரஸ் மும்மையை பயன்படுத்தலாம். 6, 8, 10 இல்லைன்னா நீங்கள் ஆர், ஆரிக்கு பொருத்தமான அச்சரம் ஆர் நான் போட்டிருக்கேன், நீங்கள் எக்ஸ் போட்டாலும் பெரிய பிள்ளை இல்லை பிள்ளைகள். ஆர் வர்க்கம் சமன் ஆறின் வர்க்கம் சக 8 வர்க்கம், ஆறின் வர்க்கம் 36. நீங்கள் வேகமாக போடலாம்னா வேகமாக போட்டுட்டு போயிட்டே இருங்க, ஒரு கரைச்சலும் இல்லை. ஏன்னா பைதகரஸ் மும்மை அப்படின்ற பாடம் நாங்கள் படிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, பகுதி ஒன்றில் நாங்கள் மினக்கட்டு கொண்டிருக்கிறதுக்கு நேரம் இல்லை. என்ன பகுதி ஒன்று பியில் இருக்கிற கணக்குகள் செய்ய வழியோடு செய்ய வேண்டியிருக்கும், எங்களுக்கு நேரம் வேணும். ஸோ அந்த நேரத்தை எவ்வளோத்துக்கு மிச்சப்படுத்தணுமோ அவ்வளோத்துக்கு மிச்சப்படுத்தணும். அந்த அடிப்படையில் 6, 7, 10 என்று வரும், 10 சென்டிமீட்டர். இப்போ இந்தளவும் 10 சென்டிமீட்டர்னா இதில் 6 போயிட்டு, அப்போ அதான் விளக்கமாக சொல்லணும்டா, அவ்வளோ விளக்கம் வேணாம்னு நினைக்கிறேன். டிஎன் சமன் 10 மொத்தம் ஆரையிலிருந்து அந்த 6 சென்டிமீட்டர் கழிச்சா வரும், 6 சென்டிமீட்டர் கழிச்சா 4 சென்டிமீட்டர்ன்றதை விட ஆரை 10 சென்டிமீட்டர் அப்படின்றதை காண்றதுக்கு உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுது. அதே மாதிரி விருதி விடை டிஎன் வந்து 4 சென்டிமீட்டர்ன்றதை காண்றதுக்கு ஒரு புள்ளியுமாக தனித்தனியாக 2 புள்ளி வழங்கப்படுது. கட்டாயம் ஆரையை கண்டு தான் வரணும்னு நினைக்கிறேன். ஆரை இல்லாமல் நீங்கள் இந்த கணக்கை செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் உண்மையாகவே இந்த விருதி விடைக்கும் தனியாக இருந்தாலும் புள்ளி வழங்கலாம், அப்படின்னு கிடைச்சிருக்கு, சும்மா கிடைக்க சான்ஸ் இல்லை தானே, ரைட். 16வது கேள்விக்கு போவோம். செவ்வட்ட உருளை, செவ்வுருளை ஒன்றின் வட்ட முகத்தின் பரிதி 88 சென்டிமீட்டர் ஆகும், உயரம் 10 சென்டிமீட்டர் ஆகும், அதன் வலை பரப்பை காண்க. பல விதத்தில் வரலாம், டக்குன்னு செய்யணுமெண்டா, உருளையின் வலை மேற்பரப்பு சமன், உருளையின் வலை மேற்பரப்பு சமன் 2πRH, வட்டத்தின் பரிதியின் நீளம் தர உயரம், அதுதான் 2πRH. 2πRன்றது பரிதியின் நீளம், அப்படியே இருக்குது 88, தர உயரம் வந்து 10. ஸோ 880 சென்டிமீட்டர் வர்க்கம், சிம்பிள் விஷயம், 880 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்றத நீங்கள் போட்டிருந்தீங்க. நான் ஒன்று முழுமையான புள்ளி இல்லை, கொஞ்சம் அடிப்படையோட விளக்கத்தோட கதைக்கிறேன் பிள்ளைகள். ஒரு உருளை, உருளை இந்த பரிதி இந்த நீளம்ன்றது இந்த வட்டம் தான் பிள்ளைகள், பரிதி இந்த நான் கீர்ன கோடு தான் பரிதி. இந்த பரிதி இந்த நீளம் வந்து 88 சென்டிமீட்டராம், உயரம் வந்து 10 சென்டிமீட்டராம். இந்த வளைந்த மேற்பரப்பை நாங்கள் கலட்டி நம்ம லேபிள், நீங்கள் சோடா போத்தல் லேபிள்கள் மீன்டின் லேபிள்கள் எல்லாம் கலட்டி பார்த்துருப்பீங்க, அப்படி லேபிள்களை கட்டினா செவ்வகமாக வரும், அதுதான் வளைந்த மேற்பரப்பை கவர் பண்ணியிருந்தது. ஸோ வளை மேற்பரப்பு இந்த 88 செவ்வகத்தின் பரப்பளவோட அடிப்படையோடு போகலாம், அதுதான் அந்த சூத்திரம் வந்ததுக்கான காரணம். ஸோ 88 10 பெருக்கினா செவ்வகத்தின் பரப்பளவு இந்த ஐடியா, 88 × 10 880 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்னு வரும். 880 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்றபடி எடுத்திருந்தீங்கன்னா 2 புள்ளி வரும், பெருக்கணமெண்டு போட்டுருந்தால் 1 புள்ளி. நான் நினைக்கிறேன் பெருக்கணமெண்டு போட்டு 1 புள்ளையும் 880ன்றதை வெளியே எடுக்காமல் இருக்க சான்ஸ் இல்லை. இறுதி விடைக்கு இருந்தால் உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகள். 17வது கேள்விக்கு போவோம். ஒரு வட்டத்தின் மையம் ஓவாகும், தரப்பட்டுள்ள தகவல்களை அவதானித்து எக்ஸின் பருமனை காண்க. பல விதத்தில் இந்த எக்ஸின் பருமனை காணலாம், எக்ஸ் கம ஒய் ரெண்டு பேர் பருமனும் கேட்டிருக்கு. சரி, இப்போ எக்ஸ்ன்றது என்ன கோணம் அப்படின்னு போட்டால் மையத்தில் எதிரமைக்கிற கோணம், யாரால, ஏசி என்ற வில்லால். எந்த வில், ஏசியில் 2 வில் இருக்குது, ஒன்று பெரிய வில் இருக்குது, ஒன்று சின்ன வில் இருக்குது. இது எந்த வில்லால என்றால் இந்த கோணத்துக்கு எதிராக இருக்கிற வில்லால, எதிரமைத்தல், எதிரே அமைத்தல், அதுதான் எதிரமைத்தல். அந்த அடிப்படையில் இந்த ஏசியண்ட வில்லால் எதிரமைக்கப்பட்ட கோணம் தான் இது. ஸோ இந்த ஏசியண்ட வில்லால் பரிதியில் எதிரமைக்கப்பட்ட கோணத்து வந்து 2 மடங்காக இருக்கும். ஏசியண்ட வில்லால் பரிதியில் எதிரமைக்கப்பட்ட கோணம் தந்திருக்கு 70. ஸோ 70 2 மடங்கு எக்ஸமன், 70 2 மடங்கு 140 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்னு. ஓ சாரி, புள்ளியாக போயிட்டு நான் ஒரு நிமிஷம் விட்டுட்டேன், சாரி. 140 பாகை அப்படின்னு வரும். சரி, இப்போ நாங்கள் அடுத்ததுக்கு வருவோம், வையை காண்றதுக்கு. வையை காண்றதுக்கு 2 வழி இருக்குது, நாங்கள் இதை 140 கண்டதை வச்சும் காணலாம், இல்லைன்னா நீங்கள் 11ஆம் ஆண்டுக்காரர் வட்ட நாட்பக்கள் பாடம் படித்து முடிச்சிருப்பீங்க. ஏபிசிடி ஒரு வட்ட நாட்பக்கள், வட்ட நாட்பக்களில் எதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 இருக்கும். ஸோ வையையும் 70 கூட்டினா 180 பாகை வரணும். அப்போ வை சமன் 110 பாகை, 180 கழிச்சா 110 பாகை. எக்ஸ் சமன் 140 பாகை அப்படின்றதுக்கு ஒரு புள்ளி, வை சமன் 110 பாகை அப்படின்றதுக்கு ஒரு புள்ளியுமாக உங்களுக்கு தனித்தனியே உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கும். இல்லை என்றாலும்
இந்த வையை காண்றதுக்கு வேறு ஒரு வழி இருக்குது, இது 140 அதே மாதிரி ஒரு வழி தாண்டா. இந்த வையன்றது இந்த வில்லால் எதிரமைக்கப்பட்ட கோணம், இந்த வில்லால் பரிதியில் எதிரமைத்த கோணம். ஸோ இந்த வில்லால் மையத்தில் எதிரமைத்த கோணம் இது. இதை கண்டால் நாங்கள் அது இந்த பாதின்றதை காணலாம். 140 போனால் இது 220 பாகை, மொத்தம் 360 கிடைச்சா அது இந்த பாதி 110 அப்படியும் வரலாம். நான் நினைக்கிறேன் வட்ட நாற்பகல் தேட்டம், வட்ட நாற்பகல் தேட்டம் இதால் தாண்டா வந்தது. அப்போ வட்ட நாற்பகல் தேட்டம் உங்களுக்கு இருந்தால் ரொம்ப டக்குன்னு கணக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், 18வது கேள்விக்கு போவோம். ஒரு குழாயினூடாக 10 நிமிடத்தில் 60 லிட்டர் நீர் சீராக வெளியேறுகின்றது. 600 லிட்டர் நீர் சீராக வெளியேறுகின்றது. நீர் பாயும் வீதத்தை காண்க. வீதம் சமன் கன அளவின் கீழ் நேரம். கன அளவு 600 லிட்டர், லிட்டரில் போட சொல்லியிருக்கேன்னா லிட்டர் செகண்டில், லிட்டர் பர் செகண்ட், செகண்டில் நேரம் போடணும். 10 நிமிடம்ன்றது எத்தனை செகண்ட்? ஒவ்வொரு நிமிடமும் 60 செகண்ட், ஸோ 600 செகண்ட். இது லிட்டரில் போட்டிருக்கேன், இது நிமிடத்தில் போட்டிருக்கேன். சுருக்க 1 லிட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு வரும். இதை நீங்கள் வேறு மாதிரிங்கலாம் கொஞ்சம் அடிப்படையோடு யோசிச்சுருந்தேன், நேர்வித சம்பந்தம் சொல்லிடுறேன்னு. 10 நிமிடத்தில் 600 லிட்டர் நீர் வெளியேறுதுண்டா, 1 செகண்டில் வெளியேறுற நீரை காணும். 1 செகண்டில் எவ்வளவு நீர் வெளியேறும்ண்டா, 10 நிமிடம்ன்றது 600 செகண்ட், 600 செகண்டில் 600 லிட்டருண்டா, 1 செகண்டில் 1 லிட்டர். ஆகவே நீர் வெளியேறுகின்ற வீதம் செகண்டுக்கு 1 லிட்டர். ஸோ அதை எப்படி தான் போடுறது, வீதம் சமன் 1 லிட்டர் பெர் செகண்ட் அப்படின்னா அதுதான் அர்த்தம் பிள்ளைகள். 1 லிட்டர் பெர் செகண்ட் வரும். 1 லிட்டர் பெர் செகண்ட் விடையை எடுத்திருந்தால் உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகள். சார் நான் 60 லிட்டர் பெர் நிமிடம் என்று போட்டிருக்கேன். பொதுவாக நீங்கள் அப்படி தானே போடுறது, என்ன வீதத்தை வந்து லிட்டர் பெர் நிமிடம் என்று போடுவோம். ஆனால் இங்கே கேட்டிருக்கு லிட்டர்ஸ் பெர் செகண்டில் தர சொல்லி, அப்புறம் நாங்கள் மற்றக்கு விடையை போட்டுட்டு நாங்கள் அது சரியா அப்படின்றத ஆக்கியூ பண்ணக்கூடாது. அந்த அடிப்படையில் 1 லிட்டர் பெர் செகண்ட் விடை இருந்தால் உங்களுக்கு முழுமையான 2 புள்ளி கிடைக்கும். சூத்திரத்தில் பிரதிகிட்டு இருந்தால் விட வந்திருக்கும். ரைட், 19வது கேள்விக்கு போவோம். 900 பங்குகளை வைத்திருக்கும் ஒருவர் சந்தை விலை ₹25 ஆகும்போது அத்தனை அனைத்து பங்குகளையும் விற்பதனால் ₹4500 மூலதன லாபமாக பெறுகின்றாரெனின் ஒரு பங்கின் கொள்விலை யாது? சந்தை விலை 25 ஆகும்போது விற்கிறார், அப்படி விற்கிறதால அவருக்கு 4500 மூலதன லாபம் பெறுது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல, புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரைட், இப்போ நாங்கள் எப்படி வருவோமே, ஒரு ஆள் ஒரு பொருள் ஒன்றை வாங்குறாரு, சரி ஒரு தேங்காயை வச்சுக்கொள்வோமே, அப்படி சொல்லுவாங்க பங்கு சந்தைக்குள்ளேயே ஒரு தேங்காய் வாங்கி விற்கிற கணக்குன்னு சொல்லுவாங்களா, அது நடி தேங்காயை வச்சுக்கொள்றேன். ஒரு தேங்காயை வாங்கி 100 ரூபாவுக்கு விற்கிறதால 25 ரூபா லாபம் பெறார் அப்படின்னா அந்த தேங்காயை வாங்கின விலை என்ன? இதுதான் அந்த கேள்வி, இந்த அர்த்தம். 75 ரூபா என்ன செய்யறீங்க, விற்ற விலை தெரிஞ்சால் வாங்கின விலையை விட கூட்டி விற்றாத்தான் லாபம் பெறும். அப்படி வந்த லாபம் 25 ரூபாண்டா, வாங்கின விலை தெரிஞ்சு விற்ற விலையை காணணும்ண்டா கழிக்கணும். மாறி சொல்கிறேனாக்குமா, விற்ற விலை தெரிஞ்சு வாங்கின விலை காணணும்டா கழிக்கணும், மாறி வாங்கின விலை தெரிஞ்சு விற்ற விலையை காணணும்டா கூட்டணும். இதே கதை தான், முதல்ல இந்த ஒரு பங்கில் இவர் அடைச்ச லாபம் 900 பங்கு விற்கிறதால 4500 ரூபா கிடைச்சிருக்கு லாபமா. ஸோ ஒரு பங்கில் கிடைத்த, ஒரு பங்கில் கிடைத்த மூலதன லாபம் 4500 ரூபாவையும் 900 பங்குகளால் பிரிக்கணும். பிரித்தா ஒரு பங்கில் இவருக்கு 5 ரூபாப்படி லாபம் கிடச்சிருக்கு. 25 ரூபாக்கு விற்பதால 5 ரூபாப்படி லாபம் கிடச்சிருக்கேன்டா. விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள், வாங்கின விலையை விட கூடுதலாக விற்றாத்தான் லாபம். அப்படி கூடுதலாக மற்ற மாதிரியும் வரலாமே, வரணும் வேறொரு வழி வழி இருக்குது. கூடுதலாக விற்பதால தான் லாபம் கிடச்சிருக்கு. அப்படி 25 ரூபாக்கு இவர் விற்கிறதால 5 ரூபா லாபம் கிடச்சிருக்கேன்டா, மாறி காணணும்னா என்ன செய்யணும், கழிக்கணும். 25லேருந்து 20 அஞ்சை கழித்து 20 ரூபாப்படி ஒரு பங்கை வாங்கியிருப்பார் அப்படின்னு வரும். ஒரு பங்கு இந்த கொள்விலை, ஒரு பங்கு இந்த வாங்குகிற நேரம் அது இந்த சந்தை விலை ₹20 வாங்குகிற நேரம். இப்போ கொஞ்சம் காலத்துக்கு பிறகு இப்போ பொருட்கள் எல்லாம் விலையேறதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு பொருளை வாங்கி வச்சு கொஞ்சம் நாளுக்கு பிறகு விற்றால் லாபம் தான், ஆனால் அது என்ன விதத்தில் லாபம்ன்றதை சொல்ல முடியல. சரி, ஓகே, இதை வேறு மாதிரி எப்படி காணலாம்ண்டா, இவர் மொத்த 900 பங்குகளையும் விற்பதால் கிடைச்ச மொத்த பணம், இது லாபம் தான் நீங்கள் சொல்லியிருக்கு 4500 ரூபா. அப்போ மொத்தமாக இவர் 900 பங்குகளுக்கும் கிடைத்த லாபத்தை நாங்கள் காணோம். 900 பங்குகளுக்கும் 25 ரூபாப்படி அவ்வளவு கிடைச்சது அப்படின்றத நான் கேள்வி வரணும். அழியதில்லை டக்கண்டு.
தொள்ளாயிரம் பங்குகளுக்கும் மொத்த கிடைத்த மொத்த பணம் மொத்த லாபம் என்று சொல்லினாது, அது அவற்றை காசு பிளஸ் லாபம் தர 25. நாங்கள் பெருக்கினோம்டா எங்களுக்கு எவ்வளோ வரும், 2 சைபரையும் தூக்கி பின்னுக்கு போட்டுட்டு 25 பெருக்கினா 5 பெருக்கும், 9 45 5 போட்டு 4 மிச்சம், 18 4 22 எவ்வளோ வருது அவருக்கு மொத்தமாக கிடச்சிருக்கும், 22,500 கிடச்சிருக்கும். அப்படி 22,500 கிடைக்கிற நேரம் அவர் அதில் 4,500 லாபம் அடைஞ்சிருக்கார். ஸோ இந்த 22,500 விட அவர் வாங்கின விலை குறைவு, இந்த 4,500 கழிச்சா தான் அந்தளவு பங்கையும் வாங்குறதுக்கு அவருக்கு ஏற்பட்ட செலவு வரும். இதை விட அதான் ஈஸியான மெத்தட். ஸோ இந்த பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு மொத்த பணம் எவ்வளவு, 22,500 இருந்து 4,500 வந்து நாங்கள் கழிக்கணும். கழிச்சமெண்டா 500 கழிவற்றும் அடுத்தது 18,000 என்று வரும்னு நினைக்கிறேன், பாருங்கடா 18,000 என்று வரும். ஸோ ஒரு பங்கை வாங்கின விலை, ஒரு பங்கின் சந்தை விலை 18,000 ரூபாவும், 900 பங்குகளை வாங்குறதுக்கு 900 பங்குன்னு சிலர் சொல்லுவாங்களா, ஓகே 900 பங்குகளை வாங்குறதுக்கு சுருக்கினீங்களா, ஒரு பங்குக்கு 20 ரூபா படி அவருக்கு செலவாயிருக்கும். சந்தை விலை 20 ரூபான்றது வரும். 20 ரூபான்ற விடையை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். ஒரு விலை கிடைத்த மொத்த பணத்தை கண்டிருந்தாலோ இல்லை நான் சொன்னேன் ஒரு பங்குந்த லாபத்தை கண்டிருந்தாலோ உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். இறுதி விடை இல்லாத சந்தர்ப்பத்திலையும் இறுதி விட பிழையாக பெறுறதுக்கான சந்தர்ப்பம் கூடவும் இருக்குது. 20வது கல்வி கணித பாட கணிப்பீடு ஒன்றில் தரம் 11 மாணவர்கள் பெற்ற, சாரி தரம் 11 இல்லை 11 மாணவர்கள் பெற்ற புள்ளிகள் பின்வருமாறு, அது ஏறுவரிசையில் வேறு நல்ல வேலை தந்திருக்காங்க இல்லைன்னா நாங்கள் அது வேறு ஒரு வேலையாக போயிருக்கோம், ஏறுவரிசை வேறு படுத்த வேண்டியிருக்கும். 11 பேரும் இருக்கிறாங்க. சில நேரம் என்ன நடந்திருக்கும், கொஞ்சம் தரவுகளை கட் பண்ணிவிட்டு முன்னுக்கு இருக்கிற பின்னுக்கு இருக்கிறேன்னா குழப்பி அடிக்கிற மாதிரி கேள்வி வர நல்ல கல்வி பிள்ளையன்ற பண்ண இல்லை. இப்போ இதில் 11 பேர் இருக்கிறாங்க, இதில் காலனை இடைவீச்சு அப்படின்னா என்னென்னா நாளாக பிரிக்கிற ஆள், நாளாக பிரிக்க என்ன சொல்லுவாங்க வெட்டொன்று துண்டு ரெண்டுன்னுவாங்க. அப்போ 4 துண்டு உள்ளணும்னா 3 வெட்டு, 3 இடத்துல கட் பண்ணணும். அந்த 3 கட்டிங் பாயிண்டே முதலாங்காலனை ரெண்டாங்காலனை மூன்றாங்காலனை சொல்லுவோம். அதை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் இல்லைடா Q1 என்று சொல்லுவோம். முதலாங்காலனையை Q1-ஐ காண்றதுக்கு மொத்த தரவுகளோட உண்டை கூட்டி 4 பிரித்தா எத்தனை ஆளுன்றதை கண்டுபிடிக்கலாம். 12 4 பிரித்தா மூன்றாவது ஈட்டு என்னென்னா 1, 2 மூன்றாவது ஈட்டு 5 அப்படின்னு வரும். அடுத்த மூன்றாவது வீட்டு ரெண்டாங்காலனையாக இருக்கும், அடுத்த மூன்றாவது வீட்டு மூன்றாங்காலனையாக இருக்கும். கொஞ்சம் அவருவோமே Q3-ஐ நான் காணணுமெண்டா இந்த 11 ஒண்டை கூட்டி 4 பிரித்து 3 பிரிக்கணும். இதை ஏற்கனவே பிரிச்சுலாம் பிரிக்கணும், 3 பிரிக்கணும் 9வது வீட்டுன்னு வரும். 3 இருந்து 9வது வீட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இப்படியும் கண்டுபிடிக்கலாம். Q1-ஐ கண்டுபிடிச்சா 3 மூன்றாவது வீட்டு Q1-ண்டா பின்னுக்கு இருந்து 3வது வீட்டு Q3-ஆக இருக்கும். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம்தான் காலனை இடைவீச்சு. ஸோ காலனை இடைவீச்சு சமன் இவ்வளவு தூரம் இணக்கட்டு கொண்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்றதுக்கு சொல்கிறோம் பிள்ளைகள். காலனை இடைவீச்சு சமன் இடைவீச்சா வீச்சு சமன் 8 5 கழிச்சமெண்டா 3 அப்படின்னு வரும். காலனை இடைவீச்சு 3 என்ற விடையை எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். இல்லையெண்டா முதலாங்காலனையை சரியாக கண்டிருந்தாலோ அல்லது மூன்றாங்காலனையை சரியாக கண்டிருந்தாலோ 1 புள்ளி கிடைக்கும். இறுதி விட இருந்தால் மட்டும்தான் 3 புள்ளியும் 2 புள்ளியும் கிடைக்கும். சரி வாங்க 21வது கேள்விக்கு போவோம். கீழே தரப்பட்டுள்ள முக்கோணங்களில் ஒருங்கி செய்யும் முக்கோணச்சோடியை இனங்கண்டு அதன் ஒருங்கி செய்யும் நிபந்தனையை எழுதுக. இதில் 3 முக்கோணம் இருக்குது, இதில் எது ஒருங்கி செய்யும் அப்படின்றதான் கேள்வி. இந்த 3 முக்கோணமே ஒருங்கி செய்யும் என்று ஒரு சிலர் கருத்து சொல்லலாம். ஏனண்டா இந்த முக்கோணத்தில் ஒரு பக்கம் இருக்குது சார், அதே பக்கம் அங்கேயும் இருக்குது, அதுலேயும் இருக்குது. இந்த டபுள் கோடுட்ட பக்கம் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இந்த கோணம் இருக்குது, கோணம் இருக்குது, கோணம் இருக்குது. அப்போ ஒருங்கி செய்தானேண்டா இல்லை இல்லை. அந்த கோணம் முதல்ல ஒரு நிபந்தனையில் இந்த இடத்துல பிழைக்குது. இந்த கோணம் இருக்கிற இடம் இந்த பக்கத்துக்கு எதிராக, ஆனால் மற்ற 2 முக்கோணத்திலையும் அந்த 2 பக்கங்களாலேயும் அடைக்கப்பட்டதாக இருக்குது. அடுத்தது பக்கம் 2 கோணம் சம்பந்தப்பட்டு மாறி சொல்கிறேன். ஒரு பக்கம் ஒரு 2 பக்கம் ஒரு கோணம் சம்பந்தப்பட்டிருக்க நிபந்தனையில் அந்த கோணம் கட்டாயம் அடைகோணமாக வேற இருக்கணும். அமைகோணம் அடைகோணம் 2 ஒன்று தான். அந்த அடிப்படையில் 1வது முக்கோணமும் 2வது முக்கோணமும் தான் அந்த நிபந்தனையை சரியாக செஞ்சுது. இல்லை மெட்டாகுலர் செய்கிற ஒரு புள்ள, கொஞ்சம் ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்ச புள்ளை செய்கிற புள்ளை என்னென்னா இங்கே முக்கோணம் ஒருங்கிசேவை ஒருங்கிசையை வச்சு காட்டுறது. அது இல்லைடா வேலை, அதுக்கெல்லாம் உங்களுக்கு இங்கே நேரம் இல்லை. உங்களை கேட்டது எந்த 2 முக்கோணம் ஒருங்கி செய்யும், கோடு போட்டால் கூட சரி. கொஞ்சம் சீராளி முக்கோணி ஏபிசியும்
முக்கோணி எக்ஸ்ஒய் சட்டும் ஒருங்கி செய்யும் அப்படின்றத கம போட்டாலும் சரி ஒருங்கி செய்யும் என்ற குறியீடு போட்டாலும் சரி இவ்வளவுதான் கேட்டது. தேவையில்லாமல் கடுமையாக யோசிச்சு கொண்டு போகக்கூடாது. என்ன நிபந்தனை? பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனைகளையும் எந்தெந்த முக்கோணம் ஒருங்கி செய்யும் அப்படின்றதுக்கு ஒரு புள்ளியும் நிபந்தனை ஒருங்கி செய்கிற நிபந்தனையை சொல்கிறதுக்கு ஒரு புள்ளியுமாக உங்களுக்கு மொத்தம் இரண்டு புள்ளிகள் போட்டுக்கொள்வோம். ரைட், அடுத்த கேள்விக்கு வருவோம். ஒரு தாயப்பெருக்கல், தாயப்பெருக்கல் சம்மந்தமாக இன்னொரு வீடியோ கணித சிறகுகளில் ஒரு நல்ல ஈஸியாக போடுற ஒரு மெத்தட் உண்டு, இதில் சொல்ல போகிறேன். இது சம்மந்தமான வீடியோ மிக விரைவில் ஒரு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ள போட எத்தனைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டத்தில் கஷ்டமில்ல, பொருளாதார ரீதியில் கஷ்டம் இல்லை பிள்ளைகள், பொருளாதாரத்துக்காக ஓடுற ரீதியில் கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் அந்த செய்கிறேன், கட்டடியில் செய்வேன், செக் பண்ணுங்களோ. ரைட், கேள்விக்கு வருவோம். சில லேட்டாக பார்க்குறாக்கள் செக் பண்ணி பாருங்க, இருக்கிற சான்ஸ் இருக்கா. ரைட், இந்த கேள்வி பாருங்க. ஒரு தாயம் ஒரு தாயத்தால் பெருக்குது. இதுக்கு நாங்கள் ஒரு புதிய பேட்டர்ன் உண்டு, நான் உங்களுக்கு இப்போ அறிமுகம் செய்கிறேன். என்னண்டா, ஏற்கனவே கணித சிறையில் லைட்டாக கதைச்சிருப்பேன், இப்போ கொஞ்சம் தெளிவாக கதைக்கிறேன். இந்த தாயத்தில் இருக்க நிறைகள் இந்த தாயத்தில் இருக்க நிரல்களால் பெருக்கணும். ஏபி தாயத்தை முழுமையாக கேட்டிருக்கு. ஸோ இதில் ஒரு நீங்கள் ஒரு லைட்டாக ஒரு டானா மாதிரி ஒரு போட்டுக்கொள்ளுங்க, வகுத்தல் அடையாளம் இல்லை, டானா மாதிரி போடுவோம். இந்த தாயத்து இந்த நிறைகளை இதில் எழுதுவோம். ரெண்டு சய மூண்டு சய உண்டு நாலு. இந்த தாயத்து இந்த நிரல் ஒரே ஒரு நிரல் தான், மூண்டு நாலு. சரி, இந்த தாயத்து இந்த நிறை இந்த தாயத்து இந்த நிரலால் பெருக்கி இந்த இடத்துக்கான மூலகம் பெறும். எப்படி பெருக்க முடியும்னா, இந்த ரெண்டும் மூண்டும் பெருக்கப்பட்டால் இர் மூண்டு ஆறு, சய மூண்டும் சக நாளும் பெருக்கப்பட்டால் சய மூண்டு தர நாலு சக நாலு சய பன்னிரெண்டு. இது ரெண்டும் சுருக்கப்பட்டு தான் நம்ம கேட்குற கேள்விக்கான விட, அது வருவோம். அதே மாதிரி சய ஒன்றும் மூன்றும் பெருக்கப்பட்டால் சய மூண்டு, இந்த நாளும் இந்த நாளும் பெருக்கப்பட்டால் பதினாறு சக பதினாறு. இப்போ இதை சுருக்கி சுருக்கி போட்டோம்னா அங்கேட விட ஏபி தாயத்தின் இந்த மூலகங்கள் ரெண்டே ரெண்டு மூலகம் தான். என்ன சக ஆறும் சய பன்னெண்டும் ரெண்டு பேரும் வேறு வேறு குறி கழிபடும் கழிபட்டால் சய ஆறும், இதுவும் ரெண்டு பேரும் வேறு வேறு குறி கழிபடும் கழிபட்டால் பதிமூன்று நேர் பதிமூன்றும் பெறும். சய ஆறின் கோடெல்லாம் இல்லை, பின்னமெல்லாம் இல்லை, சய ஆறு கீழே பதிமூன்று இருந்தால் உங்களுக்கு முழுமையாக இரண்டும் சரி. ஒவ்வொரு மூலகத்துக்கும் ஒவ்வொரு புள்ளி, சய ஆறை சரியாக கண்டுபிடிச்சிருந்தால் ஒரு புள்ளி, சக பதிமூன்று அப்படின்றத கண்டுபிடிச்சா ஒரு புள்ளி, மொத்தமாக இரண்டு புள்ளி வழங்கப்படும். நினைக்கிறேன் இது ஒரு புதிய பேட்டர்ன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் கொஞ்சம் விளங்காட்டியும் கணித சிறகுகள் என்ற வீடியோவில் ஒரு செக் பண்ணி பாருங்க. நான் ரெண்டு நாளுக்குள்ளே இந்த வீடியோ போட்டு ரெண்டு நாளுக்குள்ளே அந்த வீடியோவை போடுறதுக்கு எத்தனைக்கின்றேன். ரைட், 23வது கேள்விக்கு வருவோம். உருவில் தரவுகளை அவதானித்து எக்ஸின் பெருமனை காண்க. நடுப்புள்ளி தேர்தலோட பயணிக்குதுடா. ஒரு முக்கோணம் ஒரு முக்கோணத்திலிருந்த ஒரு நடுப்புள்ளியிலேருந்து மற்ற பக்கத்துக்கு சமாந்தரமாக வரைகின்ற கூடு மூன்றாவது பக்கத்தை இருசம கூறிடும். இப்போ இது நடுப்புள்ளி ஆயிட்டு, இது மூன்றாவது பக்கத்து மற்ற பக்கத்துக்கு சமாந்தரமாக வரைகின்ற கோடு மூன்றாவது பக்கத்தை இருசம கூறிடும். ஸோ நமக்கு ஒரு சமன்பாடு கிடைக்குது. என்ன இந்த ரெண்டும் சமன், மூண்டெக்ஸ் சய ஒன்று என்ற பக்கமும் டென்டெக்ஸ் சக ஒன்பது என்ற பக்கமும் சமன். இதை தீர்க்கணும்னா இந்த ரெண்டெக்ஸ் அங்கே அனுப்பணும், இந்த ஒண்டை இங்கே அனுப்பணும். மூண்டெக்ஸ் சய ரெண்டெக்ஸ் சமன், ஒன்பது சக ஒன்பது சக ஒன்று என்று வரும். மூண்டெக்ஸ்லேருந்து ரெண்டெக்ஸ் போனால் ஒரு எக்ஸ் நார்மலாகவே தீர்வற்றும், எக்ஸமன் பத்து அப்படின்னு வரும். என்ன அழகுன்னு சொல்லல, என்னடா சென்டிமீட்டர் சம்மந்தப்பட்ட அழகு அப்படி ஒன்றும் சொல்லல. எக்ஸமன் பத்து அப்படின்றத பெற்றிருந்தால் உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளியும் கிடைக்கும். இல்லைன்னா இந்த பக்கங்கள் ரெண்டும் சமன் என்றதை படத்தில் குறிச்சிருந்தாலே ஒரு புள்ளி கிடைக்கும், இறுதி விட இல்லாட்டி கூட. சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். ஏகம பி என்பன சாரா நிகழ்ச்சிகளாகும். சாரா நிகழ்ச்சியில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் சமன்பாடு. என்ன சமன்பாடு? ஏ இடைவெட்டு பி, அதாவது ஏயும் பியும் நடைபெறுவதற்கான நிகழ்தகவு சாரா நிகழ்ச்சியாக இருந்தால், ஏ தனியே நடைபெறுவதற்கான நிகழ்தகவையும் பி தனியே நடைபெறுவதற்கான நிகழ்தகவையும் பெருக்குவதன் மூலம் பெறும். சாரா நிகழ்ச்சியில் மட்டும் சரிதான பிள்ளையர், இது சாரா நிகழ்ச்சிக்கான தனிச்சூத்திரம். அதே மாதிரி சாதாரணமான எந்த ஒரு நிகழ்தகவுலையும் தொடையில் இருக்கிற சூத்திரம் அப்படியே நிகழ்தகவுக்கு மாதிரி இருக்கும். ப்ரோபபிலிட்டி ஆஃப் ஏ ஒன்றிப்பு பி சமன், ப்ரோபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ரோபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ரோபபிலிட்டி ஆஃப் ஏ இடைவெட்டு பி. இது எந்த இடத்துலையும் வேலை செய்யும், இந்த சூத்திரத்துக்கும் வேலை செய்யும், சாதாரண சார் நிகழ்ச்சிக்கும் வேலை செய்யும், தனி ஒரு ஒரே ஒருத்தருக்கு தடவை தாய கட்ட உருட்டுற அந்த கேள்விக்கும் வேலை செய்யும் இந்த சூத்திரம். ஆனால் இது சாரா நிகழ்ச்சியாக இருக்கணும், முதலாவது நடக்கிற நிகழ்ச்சி ரெண்டாவது நடக்கிற நிகழ்ச்சியை பாதிக்காததாக இருக்கணும். அந்த அடிப்படையில் இவரே சொல்லிட்டார் சாரா நிகழ்ச்சிகள் ஆகும். அதில் உங்களுக்கு ரெண்டு பேர் நிகழ்ந்தவன் என்று மற்ற அளவு கேள்விடுது. ஒரு சின்ன சமன்பாடு, ஆறில் ஒன்று வரணும், அது
ரெண்டில் உண்ட ஒரு ஆளால் பெருக்கேக்கு எக்ஸ்டெண்ட் போடலாம் இல்லைன்னா நீங்கள் யோசிச்சு பிடிச்சிடலாம் மூன்றில் உண்டு ஆளை பெருக்கேக்க மட்டும்தான் வரும். சரி எக்ஸ்டெண்ட் போடுவோம் இல்லைன்னா பிஎக்ஸ் பிபிஎன்டே போட்டுருவோமே பிபி ரைட். இந்த ரெண்டு அங்கே அனுப்பினா பெருக்கப்படும், இந்த உண்டு அங்கே அனுப்பினா பிரிவிடும். இல்லை இந்த பக்கம் சுருக்கிறேனே, ஒரு பிபியின் கீழ் சரி சின்ன தடங்களுக்கு போல மறந்துகின்றேன். சரி இங்கே சுருக்கினோம்னா ஒரு பிபியின் கீழ் ரெண்டு சமன் ஆறில் உண்டு வரும். தீர்க்கணும்னா இந்த ரெண்டு அங்கே அனுப்பலாம், குறுக்கு பெருக்கம் பண்ணலாம். குறுக்கு பெருக்கம் பண்ணுறதை விட இந்த ரெண்டை மட்டும் அங்கே அனுப்புறது பெஸ்ட்டான ஐடியா. பிபி பிபி பிபின்றது பக்க நிலம் இல்லை, ப்ரொஃபோவல்டி ஆஃப் பி சமன் சிமோல் பீடாவா. இந்த ரெண்டு அங்கே போனால் பெருக்குன்னு ரெண்டின் கீழ் ஆறு சுருக்கிங்களாண்டா மூண்டில் ஒன்று. இல்லை மேம் கணக்கில் கண்டுபிடிச்சிருந்தாலும் ஓகேடா, மூண்டில் ஒன்று அப்படின்னா நீங்கள் விடையை எடுத்திருப்பீங்களாண்டா உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளிகளும் கிடைக்கும். மனதால் கூட கண்டுபிடிச்சிருக்கலாம், இல்லை இந்த சூத்திரத்தில் மட்டும் சரியாக பிரதிட்டுருக்கேன் சார் எனக்கு விட பிழைச்சிட்டு அப்படின்றாக்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். சரி வாங்க எங்களோட கடைசி கேள்விக்கு வருவோம். 10 மீட்டர் நீளமான ஒரு அடைக்கப்பட்ட சதுர வடிவமான காணி ஏயில், இந்த காணியின் நீளம் 10 மீட்டர், கொஞ்சம் குட்டியாக தான் படம் போயிடுச்சு. 10 மீட்டர் நீளமான காணி, சதுர வடிவமான காணி. இந்த காணியில் ஒரு முனையில் ஏயில் 10 மீட்டர் நீளமான ஒரு கயிற்றை வச்சு ஒரு மாடை கட்டி விட்டுருக்கேன். மாடு கட்டி விட்டு அந்த மாடு போகக்கூடிய இடம்னு நினைக்கிறேன். இரண்டும் சேர்ந்து புல் மேகின்ற பிரதேசத்தை அறிவை பயன்படுத்தி காட்டுமா, ஒழுக்குவல் பற்றி அறிவை பயன்படுத்தி காட்டுமா. ஜோஜி பாருங்க, இந்த 10 மீட்டர் நீளமான கயிறுண்டா இந்த காணி இந்த டி வரைக்கும் இந்த மாடு போகும், ஆனால் சி வரைக்கும் போக இயலாது. ஏனண்டா அது ஒரு ரொம்ப தூரத்தில் இருக்கும் ஒரு இந்த ஒரு கால்வட்ட வில்லுக்குள்ளே இந்த மாடு எங்கேயும் மேயலாம். அதே மாதிரி பியில் ஒரு ஆடை கட்டி விட்டுருக்காங்க, இது நியாயமே இல்லை. ஏன்னா இந்த ரெண்டு ஆடும் மாடும் கயிற்றில் சிக்கி பிணைஞ்சு அது ஒரு சித்திரவதை அனுபவிச்சிடும், இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது. இங்கே நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். 10 மீட்டர் நீளமான ஒரு கயிற்றினால் கட்டியிருக்கான், அப்படி கட்டியிருக்கான். அந்த ஆடு எவ்வளவு தூரத்துக்கு மேயும் அப்படின்னு சொன்னால் ஆடும் இந்த மாதிரி ஒரு கால்வட்டத்தில், இந்த மாதிரி ஒரு கால்வட்டத்தில் எங்கேயும் மேயலாம். இந்த இரண்டும் சேர்ந்து நீங்கள் பட்ட கவராயத்தை வச்சு நீங்கள் கீறலாம், இது நல்ல நீட்டாக ஒரு கால்வட்டம் வரும். அப்படி ஒரு அவசியம் இல்லை, பென்சிலால் கூட கீறலாம். இதை கவனிச்சு கொள்ளுங்க, இரண்டும் சேர்ந்து புல்மேயத்தக்க அப்படின்னா இப்படி யோசிப்போமே, அது நியாயமோ தெரியல. இரண்டும் புல்மேயத்தக்க பிரதேசத்தை காணணும், இரண்டும் புல்மேயத்தக்கணும். இந்த கால்வட்டத்திலையும் இருக்கணும், இந்த கால்வட்டத்திலையும் இருக்கணும். ஸோ இந்த கால்வட்டத்திலையும் இந்த கால்வட்டத்திலையும் இருக்கிற இந்த பிரதேசம் மட்டும்தான். அப்போ இந்த பிரதேசத்தை மட்டும் நிலத்துட்டிருந்தா இரண்டும் சேர்ந்து புல்மேயத்தக்கன்னு சொன்னது சரிதானே. ஸோ இந்த பிரதேசத்தை மட்டும்தான் நீங்கள் நிலச்சிருக்கணும், அந்த அடிப்படையில் இதை மட்டும் நிலச்சிருந்தால் உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளிகள். ஏதாவது ஒரு வில்ல கீறி இருந்தாலே ஒரு புள்ளி கிடைக்கும், பிரதேசம் நிலற்றில் பிழை இருந்தால். வீடியோ முடிஞ்சுதான், அவ்வளோதான் பிள்ளைகள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் உங்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம், செஞ்சு பார்த்து அந்த விடையை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கட்டாயம், சரிதானே. உங்களுக்கு நண்பர்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட நண்பர்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். இப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படின்றதே சிறு சில மாணவர்களுக்கு தெரியாமல் இருக்குது. நீங்கள் சொல்கிறது ஒருவேளை அவனுக்கு பிரயோஜனமாக இருக்கலாம், ஒருவேளை அவனுக்கு தேவையற்றதாகவும் இருக்கலாம். சொல்லி பாருங்கள், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.